தமிழ் சுவை. புதியகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாலே பாடல்கள் நிறைய இருந்திருக்குங்க. ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 பாடல்கள், 10 பாடல்கள் எல்லாம் ஒரு படத்துல இருந்திருக்கு. போக போக பாத்தீங்கன்னா இசை மட்டும் இல்லாம வாய்ஸ் மட்டும் இல்லாம தமிழுக்கும் அதோட லிரிக்ஸ்க்கும் வந்து நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பொங்க மண் பாடல்கள் கேட்கிறப்போ ஒரு இனிமையாகவும் ஒரு தேன் பாயிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் வரும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல நம்ம தேன் பாயிற மாதிரி நிறைய நல்ல பாடல்களை கேட்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. தன்னுடைய நாடகம் மற்றும் இசை குழு மூலமா இந்த உலகத்துக்கு எல்லா தமிழர்களையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு வைஜி மகேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா புதியகம் நேயர்களை இந்த தமிழ் புத்தாண்டுல சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன வருஷம் கொஞ்சம் அதட்டலான வருஷமா இருந்தது. ஹே விளம்பின்னு சொன்னாங்க, அந்த அதட்டல் கொஞ்சம் குறைஞ்சு பணிவான விளம்பி அப்படிங்கிற வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாமே எல்லாருக்கும் சுமூகமாக நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மியூசிஷியன் அண்ட் பயங்கரமாக வந்து மிருதங்கள்லாம் வாசிப்பீங்க அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா வாசிப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கரமாலாம் வாசிக்க மாட்டேன், எல்லாமே நல்லா தான் வாசிப்பேன். பயங்கரமாக கட் பண்ணிட்டு நல்லா வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாமா? அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அதுவும் தமிழ் பாடல்கள், முக்கியமாக அந்த காலத்து தமிழ் சினிமாவின் பொற்காலத்தில் வந்த பாடல்கள்லாம் எனக்கு உயிர். அதைத்தான் நான் இன்னும் இசைக்குழு மூலமாக எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு வரேன். ஏன்னா தமிழை தமிழா பேசினது, தமிழா கேட்டது, தமிழா பாடினது அந்த பொற்காலம். ஸோ அந்த தமிழ் சுவையை தான் நம்ம இன்னைக்கு திரேசையோட கேட்க போறோம். ஸோ அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற ஹீரோஸ் வரைக்கும் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. வாட்ஸ் தி சீக்ரெட்? சீக்ரெட் ஒன்றும் கிடையாது, தொழில் மேல இருக்கிற ஒரு அக்கறை அண்ட் மக்களின் பொறுமை அப்படின்னு சொல்லணும். என்னை இன்னும் பொறுத்துக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நடிப்பு தொழிலையும் இசை தொழிலையும் நான் விடவே மாட்டேன். இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச தொழில். நான் படிச்சது வேற, பிடெக் எம்பிஏ எல்லாம் படிச்சேன், அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சாச்சு. நடிப்பு, அதுவும் தமிழ் நாடகங்கள், தமிழ் சினிமா, தமிழ் இசை, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு எங்க ஷோல நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை அழைத்ததற்கு புதுயுகத்துக்கு நன்றி. ஏன்னா ஒரு நல்ல நாள்ல அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம் இல்லையா? அதனாலதான் காதுக்கு இனிமையான பாடல்களும் கூட அது உங்க குழு மூலமா கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். சோ எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பாடல் நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் பத்தி நம்ம சார் கிட்டே கேட்கலாம். சார், நம்மளோட ஃபர்ஸ்ட் சாங், அதுவும் வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஒரு ஆக்டரோட பயங்கர தீவிரமான ரசிகர், அது உங்க வாயாலே கேட்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இது யாரு சூஸ் பண்ணுவானோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பாரதியாரின் பாடல் தான் சூஸ் பண்ணிருக்கு. தமிழ் என்றால் நமக்கு நினைவுக்கு வருது அந்த மீச கவிஞன் தான் நினைவுக்கு வான், அந்த புரட்சி கவிஞன் தான் நமக்கு நினைவுக்கு வருவான். நீங்களா அதுக்கெல்லாம் கை தட்டலாம், ஒன்றும் தப்பே இல்லை அதுக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே தேசிய ஒருமைப்பாடை பத்தி, ஒற்றுமையை பத்தி, மொழியின் இனிமையை பத்தி அழகா பாடின, ஒரு வீரத்தோட பாடின ஒரு கவிஞன் பாரதி. அதை ரொம்ப அழகா இந்த படத்துல கை கொடுத்த தெய்வம்ங்கிற படத்துல சிவாஜியின் அற்புதமான ஒரு நடிப்பு கண்டிப்பா. இன்னும் சிவாஜியை ரீச் பண்ண எந்த நடிகனும் வரவே இல்லையம்மா. அதுல நம்ம கண்ணு முன்னாடி பாரதியாரை கொண்டு வந்தார். அதை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ரொம்ப அழகா காட்சி அமைச்சிருந்து அவர் அதை பாரதியாரா தன்னை நினைச்சுக்கிட்டு இந்த சிந்து நதியின் மிசையில் பாட்டை போட்டிருக்காரு. இதுல யார சொல்றது, பாரதியாரை பத்தி நாம யார் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா என்ன அருமையா இசையமைச்சிருக்கார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், அதை சொல்லுங்க. இந்த மாதிரி பாட்டு கேட்கவே முடியாது. மிகப்பெரிய விஷயம் இந்த பாட்டுல எனக்கு கத்துக்கிட்டது என்னன்னா, பாரதியார் தமிழ் மேல எத்தனை பற்று வைத்திருந்தாலும் அந்த அளவுக்கு மற்ற மொழிகளுக்கும் இடம் கொடுத்திருக்காருங்கிறதா விசேஷம் இந்த பாட்டுல. எம்மொழியும் சம்மதம்ங்கிறத இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பாரதியாரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது எனக்கு இந்த படத்தோட டைரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் சார் சொன்னது. ஒரு நிகழ்ச்சியில கே எஸ் கோபாலகிருஷ்ணன் யாரோ மடக்கணுங்கிற மாதிரி கேட்டாரா, பாரதியார் எதுவுமே இதுவரைக்கும் எழுதாத ஒரு ரசம் என்ன, அதாவது ஹாஸ்ய ரசமா அந்த மாதிரி சோகர் அந்த மாதிரி இருக்கும்போது எதை பத்தி அவர் எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டபோது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அழகா சொல்லியிருக்கார், பாரதியார் தாலாட்டு பாட்டு எழுதினதே கிடையாது, யோசிச்சு பாருங்கன்னாராம். அதுக்கு அந்த ஆள், ஆமா தாலாட்டு பாட்டு எழுதுனதே இல்லை ஏன்னு கேட்டப்போ கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய கற்பனையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, இப்படிதான் இருந்திருக்கணும்னு. ஏன்னா பாரதியார் காலத்து இந்தியா வெள்ளக்காரங்கிற அந்த பூட்ஸுங்கிற அடிமைத்தனத்தால ஏற்கனவே நொந்து போய் சோர்ந்து போய் தூக்க நிலைமையில தான் இருக்கிறான். இன்னும் அவனை எதுக்கு தூங்க வைக்கணும், அதனால்தான் நான் தாலாட்டு பாட்டை எழுதலைன்னு பாரதியார் சொன்னார் அப்படின்னு. இது கோபாலகிருஷ்ணன் சாரோட கே எஸ்ஜியோட கற்பனை, அதுதான் உண்மையா இருந்திருக்கும். ஸோ நம்மளையெல்லாம் திருப்பி எழுப்பி இந்தியா ஒரு நாடு,
ஒற்றுமையான நாடு அப்படிங்கறத சுந்தர தமிழ், அவர் சுந்தர தெலுங்குனால் நான் சொல்றேன், சுந்தர தமிழை நமக்கு கொடுத்த பாரதியார் பாடலை கேட்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடன் நீ சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரநன்னாட்டிடம் பெண்களுடன் நீ சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோ. கோதுமை பண்டம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கம் மராட்டியக்கம் கவிதை கொண்டு ஏரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கம் மராட்டியக்கம் கவிதை கொண்டு ஏரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரநன்னாட்டிடம் பெண்களுடன் நீ சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மதுபாசம் மமதாவேதம் மாயனி மதுபாசம் மனசிதி நீ கோசம் மனுகட நீ கோசம் ஆஹா
திங்கள தீவினுக்கோர் பரமமைப்போம், எதுவை மேடுருத்தி விதி சமைப்போம். திங்கள தீவினுக்கோர் பரமமைப்போம், எதுவை மேடுருத்தி விதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன் நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சத்தியமா சொல்றேன், புது வருஷத்தை இதை விட இனிமையா யாரும் வரவேற்கவே முடியாது. யாரை பத்தி சொல்றது இல்ல, அந்த பாரதி மகாகவி பாரதியை பத்தி சொல்றதா, இத பாட்டா எடுத்து நமக்கு கொடுத்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்றதா, இல்ல அற்புதமா மெட்டமைச்ச நம்ம மெல்லிசை மன்னரை சொல்றதா, இல்ல எல்லாத்துக்கும் மேல பாரதியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு கண்ணை உருட்டி உருட்டி காட்டின சிவாஜி கணேசன் சொல்றதா, எனக்கு தெரியவே இல்லை. மொத்தத்தில் நன்றி. நாம் தமிழுக்கு சொல்லுவோம். அந்த காலகட்டத்துல ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது பஞ்சவர்ண கிளி படத்துல இருந்து ஒண்ணு இருந்தது, அதை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாமா, முதல்ல பாரதியார் பத்தி சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அடுத்தது நம்ம பேச வேண்டியது பாரதியின் மகா சிஷ்யன் பாரதி தாசனை பத்தி தான் பேச முடியும். புதுவையில் அவருக்கு சிஷியனாக சேர்ந்து கிட்டத்தட்ட பாரதியார் அளவுக்கே அற்புதமான பாட்டை எழுதின பாரதிதாசன் பாட்டு தான் அது. ஏன்னா தீர்க்க தரிசனம் பாருங்க, அந்த காலத்துல தமிழ் சினிமால இப்படி கவிதைகள் எல்லாம் பாட்டா போட்டாங்கிறதா அந்த காலகட்டத்தின் பொற்காலம், தமிழ் சினிமாவின் பொற்காலம்னு சொல்லக்கூடும். வேற எந்த காலத்தையும் நம்ம பொற்காலம் சொல்ல முடியாது. அதுல இந்த பாட்டு இருக்கு அவர் எழுதினது. தமிழ் மேல அவளுக்கு எவ்வளவு பாட்டு இருந்தது, எவ்வளவு பாசம் இருந்ததுன்னு. இப்ப இந்த ஜியோகிரபி ஹிஸ்டரியில எல்லாம் சயின்ஸ்ல க்வெஸ்சன் கேட்பாங்கல்ல, இதன் படத்தை வரைந்து இதன் பாகங்களை குறிப்பிடுகன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட தமிழின் படத்தை வரைந்து பாகங்களை குறிப்பிடுகன்னு சொன்னா இந்த பாட்டை பாடிடலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தமிழை டிஸ்க அவர் என்னென்ன சொல்ல நினைச்சாரோ, நாம என்னென்ன நினைக்கிறோமோ தமிழ அதை சொல்லிட்டாரு. அதனாலதான் தமிழுக்கும் அமுதென்று பேருன்னு சொன்னாங்க. பாடினது யாரு, பி சுஷிலா. அவங்க குரலுக்கும் அமுதென்றுதான் பேர், வேற என்ன சொல்ல முடியும். அப்படி ஒரு குரல். எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, இசை எல்லாம் சேர்ந்து தமிழுக்கென்று எழுதப்பட்ட ஒரு பாட்டை நாம் இப்பொழுது கேட்கலாம்.
தமிழ் சுவை அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம கேட்ட பாட்டல் ரொம்ப சுவையா இருக்கு சார். நிஜமாவே தமிழ் அமுதுதான். ரொம்ப நன்றி. தேன்மழை, அந்த தேன்மழை மாதிரி வந்து பொழிஞ்சது. கண்டிப்பா சார், இதே படத்துல வந்து பாலி அவர்கள் இதே டியூன்ல வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதாங்க தமிழின், அதான் தமிழின் பெருமை. பாரதிதாசன் அப்படி ஒரு பாட்டை எழுதினார், அத வாலி சார் அவர் தனக்கிட்ட கேள்வி மாதிரி நினைச்சுட்டார். நீ தமிழ காதலியா நினைச்சு எழுதினையா பாரதிதாசா, ஹீரோவை தன் காதலியை நினைச்சு இதே வரிகளை கொஞ்சம் மாத்தி நான் எழுதி காட்டுறேன். வாலி அற்புதமா எழுதின பாட்டு தான் அவளுக்கும் தமிழ் என்று பேர். அதை கேட்போமா? கண்டிப்பா கேட்போம் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கேட்கறதுக்கு. சார் அதுக்கு முன்னாடி உங்க கையால தபலா வாசிச்சு எங்களுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, பிளீஸ் எங்களுக்காக. அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அவளுக்கு நிலவென்று பேர், வண்ண மலர் கொஞ்சும் குழல் என்ற முகிலுக்கு நேர். அவளுக்கு குயில் என்று பேர், அந்த குயில் கொண்ட குரல் கண்டு கொண்டாடும் ஊர் அவளுக்கு அன்பென்று பேர், அவளுக்கு அன்பென்று பேர். அந்த அன்பென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு வேர், பெண்மைக்கு வேர். அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அறிவுக்கு ஊன் அவள் மொழிகின்ற வார்த்தைகள் கவிதைக்கு மேல், கவிதைக்கு மேல். அவளுக்கு அழகென்று பேர், அந்த அழகென்ற உள்ளத்தை உழுகின்ற ஏர், உழுகின்ற ஏர். அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அவளுக்கும் தமிழ் என்று பேர். சார் ரொம்ப அழகா வாசிச்சீங்க, தேங்க்யூ சோ மச். எஸ் தேங்க்ஸ் மிஸ்டர் அனந்த சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா சார். வணக்கம் சார். எங்க ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க, என்னது சார்? பல தடவை சொல்லலாம் சார். ஓகே ஓகே, நீங்க எங்க வரீங்க, எந்த பாட்டுக்கு வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு. வணக்கம் பலமுறை சொன்னேன் இல்லையா, என்ன அருமையான பாட்டு அது. அதாவது ஒன்னே ஒன்னு, எத்தனையோ பாஷைகள்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வரவேற்றுக்கிறது உண்டு, அது என்னமோ தெரியல. நமக்கு இந்த தமிழ் அந்த வணக்கம்னு சொல்லிச்சு, அதுல கிடைக்கிற ஒரு தீர்க்கம், அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு முழுமை வேற எந்த பாஷையில கிடைக்குதா தெரியல. அதைத்தான் தன்னுடைய கம்பீர நடிப்பால செஞ்சு காமிச்சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவன் ஒரு சரித்திரம் படத்துல கூட அழகி காஞ்சனாவின் அழகான தோற்றம், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை, கண்ணதாசனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிரிக்ஸ். சோ இந்த தமிழ் புத்தாண்டனைக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வாங்க.
வணக்கம். வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை இந்த தென்னாட்டி வழி காக்கும் இன்மை. வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. இந்த தென்னாட்டின் வழி காக்கும் பில்லை.
சொந்தம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே பாபர பாபர பா தமிழ் பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்னன்னு நமக்கு வார்த்தை மூலமா சொன்ன அந்த கண்ணதாசனுக்கும் இசை மூலமாக நமக்கு உணர்த்திய எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒரு விண்ணை பிளக்கும் அளவுக்கு ஒரு நீங்க கரகோஷம் கொடுக்க வேண்டும். அடுத்த பாட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்த பாட்டு நம்ம பாரதிதாசன் கிட்டதான் போறோம். தமிழ் அமுது என்று அப்படி சாஃப்டா சொன்னவர் சங்கு கொண்டு முரசு குட்டி அப்படியே முழங்குகிறார், சங்கே முழங்குங்கிறாரு. இதுல கலங்கரை விளக்கம் மக்கள் தலகத்தின் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாட்டு, சீர்காழியும் சுஷீலாவும் பாடினது. இவங்க அற்புதமா அதை பாட போறாங்க. அப்கோர்ஸ் இப்ப நம்ம கேட்போம். சிங்கத்தின் கூட்டம் என்றும்
சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனிர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா அற்புதமான பாடு. என்னுடைய கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு கரகோஷம். ஏன்னா இது சாதாரண பாட்டு இல்ல, பாரதிதாசனின் நெருப்பை அப்படியே கொண்டார் விஸ்வநாத மியூசிக்ல. அதை திருப்பி எங்களை கொடுத்துருக்கீங்க, நன்றிங்க. சோ இப்ப நமக்காக ஒரு பாட்டு பாடுறதுக்கு வராங்க பிரியா சுப்பிரமணியன். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், வண்டர்ஃபுல் ரைட்டர். அவருடைய பாடல்கள் இருக்கிற எளிமை இருக்கும், ஆனா உள்ள ஒரு நெருப்பு இருக்கும், ஒரு புரட்சி இருக்கும் அதுல. ஆனா அவரே ஒரு சாஃப்ட் சாங் இந்த படத்துல எழுதியிருக்காரு, கல்யாண பரிசுல ஏஎம் ராஜா இசையில. தளர்ந்த மனசுக்கு தாளாட்டு பாட தமிழை ரொம்ப அழகா உபயோகிச்சிருக்கார். அந்த பாட்டை கேட்போம். இன்ப
என்ன பாட்டு பாட போறோம்? அடுத்த பாட்டுக்கு நீங்க என்னோட ஒரு சின்ன பயணம் வரணும். பயணம் என்னோட காட்டுக்குள்ள வரணும். காட்டு பயப்படாதீங்க, செல்லென்று பூத்து சிறுநெறிஞ்சி காட்டுக்குள்ள வாங்கன்னு கேக்குறேன். வேற ஒண்ணு இல்ல. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த செந்தமிழ் தேன்மொழி ஆளுங்க இந்த பாட்டு கண்ணதாசனோட சொந்த படத்துல அவர் எழுதின பாட்டு. இன்னி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் இந்த இல்லாத பாட்டே கிடையாது. புதுசா பாட்டு கத்துக்கிறவங்க கூட இந்த பாட்டை பாடிதான் பேர் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வார்த்தைகளில் இருந்த எளிமை, எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியின் இசையில் இருந்த மென்மை, டி ஆர் மகாலிங்கம் என்ற மாபெரும் பாடகர் குரலில் இருந்த வலிமை, இந்த மூணும் தான் இந்த பாட்டின் வெற்றிக்கு காரணம் இன்று வரை. அதனால அந்த பாட்டை கேட்போம். அனந்துவ பாட சொல்லுமா? கண்டிப்பா பாக்கலாம். அந்த அற்புதமான பாடலாம் இப்ப நம்ம பாக்கலாம். சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள், நெடும் தூரம் பறந்தாள், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெருமோ மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை கொனிவாள், செந்தமிட்டேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிகிதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்த சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை கொணிவாள், கடலினில் கொண்டு கரைத்தவளோ, கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரச
கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராயணிதவளோ, மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராயணிதவளோ, மோகத்திலேக்கின்ற உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ, மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். எவ்வளவு வருஷமானாலும் சரி, சமீபத்துல சின்ன பசங்க பிக்னிக் போச்ச கூட இந்த பாட்டை பாடிதான் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த பாட்டோட வலிமை. டி ஆர் மாலிங்க சார் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ், எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கி தெரிஞ்ச. அவரை பத்தி ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு தடவை அண்ணாமலை மன்றத்தில் ஸ்ரீவள்ளி நாடகம் போடுறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு வந்து மைக் டெஸ்டிங் பண்ணணும்னு எங்க அப்பா சொன்னார். மைக் டெஸ்டிங்கா? எனக்கா? வைஜிபி நீங்க கொஞ்சம் இருங்கன்ட்டு அண்ணாமலை மன்ற பின்னாடி அம்பீஸ் கஃபேன்னு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க பின்னாடியே, அங்க போய் சம்பவ மகாதேவா பாடினாரு மைக் இல்லாம. அண்ணாமலை மன்ற கடைசி ரோ வரைக்கும் கரெக்டா கேட்டது. அப்பேற்பட்ட ஒரு குரல் வளவை யாருக்குமே கிடையாது. இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் யாரு தெரியுமோ? அம்பிக்கு மிஞ்சி பாட்டு ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் மாலி அவர்கள். இப்ப அடுத்த பாடல் என்ன அப்படிங்கறது நம்ம சார் கிட்ட கேட்கலாம். சார், இப்ப வரைக்கும் நம்ம லெஜெண்டரியான நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டுல கேட்டிருக்கோம் பார்த்திருக்கோம், பட் இப்போ இன்னும் நம்ம மனசுல இனிமையா இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி நீங்க பேசணுமே. தெரியும் நீங்க எங்க வரீங்கன்னு தெரியும். இன்னும் நம்ம மனசுல இளமையா இளைய இசை கொண்டவத்தரை பத்தி பேசுறோம், இளையராஜாவை பத்தி பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய ஜெனரேஷனே இளையராஜாவோட மியூசிக்ல தான் வளர்ந்துருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. ஆனா இப்ப நான் சொல்ல போற பாட்டு வெறும் இளையராஜா மட்டும் போட்ட பாட்டு இல்ல, அவரும் அவர் யார தன் குருவா நினைச்சு ஒரு ஆசானா நினைக்கிறாரோ, MS விஸ்வநாதனும் இணைந்து போட்ட பாட்டு. அது என்ன ஒரு டபுள் போனஸ் இல்லையா நமக்கு புத்தாண்டு அன்னைக்கு இல்லையா? செந்தமிழ் பாட்டு, படத்தோட பேரே செந்தமிழ் பாட்டு. அதுல வாலி ஏற்றிய ஒரு அற்புதமான பாட்டு. என்ன விசேஷம்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல ஜிக்கி அம்மாவை பாட வச்சாங்க இந்த பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. இத வந்து எனக்கு சொல்றதுல ரொம்ப பெருமை. காரணம் என்னன்னா, அந்த காலகட்டங்கள்ல 70களில் இளையராஜாவோட ஆர்கெஸ்ட்ரால நானும் பங்கேற்று ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கேங்கிறது ஒரு சின்ன குவாலிபிகேஷன் எனக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த அற்புதமான பாட்டை பாட சுஜாதாவை அழைக்கலாம். சொல்லிடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, வண்ண வண்ண சொல்லிடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு, புருஷனோ எல்லோரும் விரும்போ இசைதான் என்றும் வாழும் மனித ஜாதி பாட்டொன்றினாலோ கவலை மறக்கும் நாளும், வண்ண வண்ண சொல்லிடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. Thank you.
வெவ்வேறு பாடல் கொண்டாலும் இனிமை ஒன்றானது. தமிழர் பண்பாட்டை கூறும் பாட்டுக்கு தமிழே கண் போன்றது. மொழிகள் வெவ்வேறு பாடல் கொண்டாலும் இனிமை ஒன்றானது. தமிழர் பண்பாட்டை கூறும் பாட்டுக்கு தமிழே கண் போன்றது. விஸ்வநாதன் சாரும் ஒரு ஆர்ப்பாட்டமான மியூசிக் டைரக்டர், இளையராஜாவும் ஆர்ப்பாட்டமான ஒரு மியூசிக் டைரக்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு சாஃப்டா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதான் இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, நீங்களும் நானும் பேசுற மாதிரி வார்த்தைகளை போட்டு கவிதையா நம்ம கொடுத்த வாலிக்கு ஒரு பாராட்டியும் இந்த பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட கவிஞர்கள் இருந்திருக்காங்க நம்ம கிட்ட. தேங்க்யூ சுஜாதா சார். இப்ப இந்த ஆர்கெஸ்ட்ரா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வாத்தியெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் பாத்தீங்களா பல சரக்கு கடை மாதிரி வச்சிருக்காரு, சொம்பு குலப்பாத்திரம் சத்தம் பண்ற மேட்டர் ஏதோ காயலாங்கடை மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அவர் தான் எஃபெக்ட்ஸ் வாசிக்கிற நம்ம நாகரத்னம். அவரு இந்த வண்ண வண்ண இந்த செந்தமிழ் பாட்டு பாட்டை பத்தி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று சொல்ல ஆசைப்படுறாரு. சொல்லுங்க நாகரத்னம். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து முழுவா வந்தாங்க. அப்போ பையன் பிறந்துட்டான். அந்த வலையெல்லாம் எடுத்து பரண மேலத்துக்கு போட்டு வச்சிருந்தேன். திடீர்னு கல்யாணம் ஃபோன் பண்ணார், ஏ என்னடா பண்ற வீட்டில் சமாதானம் இருக்கு, நான் ஒரு 50 வரையில் எடுத்துட்டு நேராக டிலக்ஸ் தியேட்டருக்கு வாடினார். இன்னும் எதுக்கு நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆடினேன். சிரிச்சார், என்னென்ன விளையாடுறீங்களாண்ணா? இல்லை இல்லை ராஜா இருக்காட்டிங்க உடனே வா அண்ணார். ஏன்னா விளையாடாதீங்கன்னா அப்புறம் வந்துட்டு என்ன வழியில் அமைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. உடனே வா அண்ணார். மேலே பண்ண மேலே இருந்த இருக்கிற வலையெல்லாம் எடுத்து அடம்பிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நேராக ஸ்டுடியோ எடுத்து போனேன். எல்லாம் ரெடியாக உட்காந்துனாங்க. செவன்ட் ரூம் காலேஜ் நான் போனது வந்து 11:30 போனதை எடுத்த உடனே இந்த சலங்கை சோளம் தான், இந்த வளையல் வளையல்னு சோளம்
ஒரு 16 ரூபாய் சூழல் கொடுத்தாங்க. வாசிட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சது, பேமெண்ட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒரிஜினல் சாங்கில் அந்த வளையல் எஃபெக்டை கொடுத்தது நீங்கள் தான். அந்த வளையல் என்ன இருக்கா? பரண் மேலே பருவி வச்சுட்டாரா? ரைட்டு, மறுபடியும் ராஜா கூப்பிட்டா போவீங்க. நன்றி. அடுத்த பாடல் நம்ம விவசாயியின் பெருமையை போற்றக்கூடிய ஒரு பாடல். சார், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா, இது புத்தாண்டு விழாவாக இருந்தாலும் விவசாயம் இல்லாத தமிழ்நாடு ஏது, விவசாயி இல்லாமல் நாம ஏது இல்லையா? அவன் மண்ணில் கையை வச்சாதானே நம்ம தட்டில் கையை வைக்க முடியும். அதனால இதை பற்றி எழுதின ஒரு, இன்னைக்கு விவசாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ விவசாய போற்ற ஒரு பாட்டு இருந்தே தீரணும் இந்த புத்தாண்டில். அது எனக்கு தெரிஞ்சு இத்தனை காலமாக இந்த ஒரு பாட்டு தான் விவசாயியின் பெருமையை அவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கு. கண்ணதாசன் எழுதின பாட்டு அது. அந்த பாட்டை கேட்டு அந்த மியூசிக்கை கேட்டாலே பச்சை பசேல் அந்த வயல்வெளிகள்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். விவசாயிகள் வேலை செய்கிறது வரும். அந்த மண்ணின் பெருமையை பற்றி அவன் நினச்சி பாடுறதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். அந்த மாதிரி லிரிக்ஸ், தயவு செஞ்சு இந்த பாட்டை மட்டும் லிரிக்ஸ் எல்லாரும் கவனிங்க, எவ்வளோ விஷயம் எழுதியிருக்கார் கண்ணதாஸ் இதுலேன்னு. அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி பாங்காக ஒரு டியூன் போட்டிருக்கார் நம்ம விஸ்வநாதன் சார். அவர் சொல்லுவார், ஃபோக் அப்படின்னா அது ஒரு போகிற போக்கில் போடணும், இல்லாட்டா புறம்போக்காக போயிடும்னு வராரு. ஸோ அதுக்குன்னு ஒரு மியூசிக், அதுக்குன்னு ஒரு ஃப்ளூட்டு, அதுக்குன்னு ஒரு சில எஃபெக்ட்ஸு, அந்த துந்தனா மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம நாகரத்தினம் கொடுப்பாரு. இந்த பாட்டை கேளுங்க, எனக்கு என்னமோ தெரியும், எவ்வளவு பாட்டை கேட்டாலும் இந்த பாட்டை கேட்டால் மனசில் ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதி புத்தாண்டில் உங்களுக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பாக. இந்த மண் வாசனை நிறைந்த இந்த பாடலை நம்ம இப்போ பார்ப்போம். இல்லை, மண் வாசனை இல்லை, படம் பேர் பழனி. கண்டிப்பாக பார்ப்போம். சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா. அண்ணன் தம்பினால் வருண்டு என்ன வேண்டும்
கேளம்மா. அறுவடை காலம் உந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா. போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்தும் ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நல்ல தேரோடும். கை கட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு பொய் சொல்லி பிச்சை பெற்றார் அன்னை பூமி கேலி செய்வாள். தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது. ஏர் கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது, போர் செய்யும் வீரன் ஏது. போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துணரா ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துணரா. தமிழ்ச்சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஷோ நான் ஆங்கர் பண்ணி அண்ட் சார் நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் உங்களுக்கும் உங்கள் குழுவுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக புது யுகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு புத்தாண்டை இவ்வளவு சுவையோடு நான் அனுபவித்து ரசித்து ரொம்ப நாள் ஆச்சு. திரைசையில் தமிழ் சுவையோடு நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டு இதை எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிச்சிருக்கோம். இதை கேட்ட ரசிகர்களும் இதை நல்லா ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க கரகோஷம் தான் எனக்கு பதில். இதே தான் அங்கேயும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்ட பாட்டெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. விளம்பி ஆண்டில்லை, திரும்பி இன்னொரு ஆண்டு வந்தாலும் இந்த பாட்டை திருப்பி போட்டாலும் நம்மளாம் கேட்டுட்டு இருப்போம். என்னுடைய இசைக்குழு YG மெலடி மேக்கர்ஸ்க்கு ப்ளீஸ் கிவ் தம் எ பிக் ஹேண்ட். ரொம்ப நல்லா இசைச்சிருக்காங்க இன்னைக்கு, அற்புதமா. அத்தனை பேருக்கும் நன்றி. இதை பாடி நம்மளை கௌரவித்த திரு அனந்து, கோவை முரளி, சுஜாதா, ஜானகி அண்ட் பிரியா சுப்பிரமணியம் அனைவருக்கும் நன்றி. புது யுகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ரசிகர்களுக்கு என் இனிய இனிய இசை கலந்த சுவையான புத்தாண்டு வாழ்த்துக்கள். சங்கே முழங்கு